இன்னைக்கு நம்மளோட சேனலை எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இந்தோனேஷியன் ஹாரா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு ஃபாலோ மீ டு ஹெல். 2019 வெளியா இருக்கு. படத்தை பத்தி என்னங்க சொல்றது, சும்மா கோலா மாஸ் பண்ணிருக்கானுங்க. ஹாரர் சீன்ஸ்லாம் சும்மா தெரிக்க விட்டுருக்கானுங்க. அதனாலயே சொல்றேன், ஹெட்செட் போட்டு பாக்குறவங்க கொஞ்சம் சேஃபா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிரும். நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு சின்னதாக ஒரு எஜுகேஷன் டூர் மாதிரி வந்திருக்காங்க. இப்போ அதை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. அப்போ அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, இன்னைக்கு நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரியாக எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறப்போ எல்லா பசங்களும் சரின்னு தலையாடுறாங்க. ஆமாம், லீடாவை காணோமே, எங்கே போயிட்டாவ அப்படின்னு கேட்குறப்போ அவளை தேடி 3 அகராதி பயப்பிள்ளைங்க போயிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம லீடா ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே தனியாக பேசிட்டு இருக்கா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அப்போ அதை அந்த 3 அகராதி பயப்பிள்ளையும் பார்த்துட்டு, ஏ லீடா தனியாக பேசிட்டு இருக்காடி, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சமய கலாய்க்கிறாங்க. அப்போ அந்த 3 அகராதி பயபுளையில ஒருத்திக்கு கழுத்தை யாரோ நெருக்கிற மாதிரி தோணுது. கதறா. டக்குன்னு பார்த்தா பயபுல நம்மளே ஏமாத்துது. அப்போ நம்ம லிடா ஆடிக்கிட்டு இருந்த ஊஞ்சலுக்கு பக்கத்துலயே இன்னொரு ஊஞ்சலும் இருக்கும். அதான் அந்த அகராதி பயபுல கையில பிடிக்கிறப்போ டக்குன்னு அவ வழியில துடிக்க ஆரம்பிச்சிடறா. என்னன்னு பார்த்தா அவளோட கையை யாரோ கடிச்ச தடை இருக்கு. அவ்வளவுதான், 3 பசங்களும் அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் பக்கத்துல இருந்த அந்த ஊஞ்சலையே ஏத்த இறக்கமா பார்த்துட்டு அவளும் வேனுக்கு ஓடி போயிடுறா. இப்ப வேனோட கண்ணாடி வழியா பாக்குறப்போ பார்த்தா அங்க ஒரு பேய் ஊஞ்சல் ஆடி இருக்கு. அப்படியே படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க சீனை கட் பண்ணா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த அம்மா உடம்பு முழுக்க காயங்களா இருக்கு. அங்க இருக்கிற நர்ஸ் அவங்களுக்கு டேப்லெட் கொடுக்கலாமேன்னு பார்த்தா அந்த அம்மா சாப்பிடவே மாட்டேங்குது. அப்ப அந்த நர்ஸ் பக்கத்துல உள்ள டாக்டர் கிட்ட, டெய்லியும் அந்த அம்மாவை ஒரு பேய் தான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு, அந்த பேய் தான் அந்த அம்மாவை காயப்படுத்துது அப்படிலாம் சொல்றப்போ அந்த டாக்டருக்கு பேய்கள் மேல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல போல இருக்கு. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, மனநல பிரச்சனை மட்டும் தான், அதை சரி பண்ணாலே போதும், போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி பல வருஷம் கழிச்சு ஒரு வீட்டை காட்டுறானுங்க. அங்க செம்ம சந்தோஷமா ஒருத்தன் அவனோட மனைவியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த மனைவி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் லிடா தான். அவங்களுக்கு இப்ப கல்யாணமாகி கர்ப்பமாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ லிடாவை செம சந்தோஷமா பாத்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களோட முதுகுல ஒரு பெரிய தழும்பு இருக்கும். லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமா அதை ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் கர்ப்பமா இருக்கேனே, குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதா அப்படின்னு கேட்கிறப்போ, அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நான் இதுக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம ஹீரோயின் குளிச்சதுக்கு அப்புறமா பீரோல ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட முதுகுல பாருங்க அந்த தழும்பு இருக்கும். இப்போ ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த கதவை மூடுவா பாருங்க, ஒரு பேய் அப்படியே செவுத்துல நங்கு நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டு இருக்கு. இவளுக்கு பேச்சு மூச்சு இல்ல. பயப்புல அங்க இருந்து ஓடி போகாம அது பேயா மனுஷனான்னு தொட்டு பாப்போம்னு சொல்லிட்டு அதான் நம்ம ஹீரோயின் தொட போறப்போ டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சு போயிடும். அப்பாடா அப்படின்னு நினைச்சா இப்ப பெட்டை யாரோ ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவளோட கண்ணுக்கு மட்டும் யாருமே தெரியல. அப்ப கண்ணாடியை திருப்புறப்போ பார்த்தா அந்த பேய் தாங்க பெட் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பி பாக்குறா, அந்த பேயை காணோம், எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப பாருங்க, இவளுக்கு அள்ளு விட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கபார்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் தானா ஆடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பாக்கலாமேன்னு போறப்போ கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துருவான். என்னாச்சு, ஏன் பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இப்ப ஒரு கொடூரமான பொம்பளைய பார்த்தேன், அவளை நான் கண்ணாடி வழியா பார்த்தேன்னு இவ சொல்றான். பாருமா, பசியில மனுஷங்களுக்கு இது மாதிரிதான் கண்ணா பிட்டான இல்யூஷன் எல்லாம் வரும். இப்ப வயிற்றுல வேற உனக்கு ஒரு பாப்பா இருக்கு, கண்டிப்பா சாப்பிடணும்ல, வா சாப்பிட போலான்னு கூப்பிடுறப்போ நம்ம ஹீரோயினும் சமாதானமாயிட்டு சாப்பிட போறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல முன்னாடியே ஒரு நர்ஸ் காமிச்சாங்கல்ல, அந்த நர்ஸ் ஆல்ரெடி ஒரு லேடியை பத்தி சொல்லிருப்பாங்க. அந்த லேடி தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் என்னாச்சுமா ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள சமாதானப்படுத்துறா. அந்த பேயை பார்த்து தான் இவங்க பயந்து போய் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. இப்ப அந்த நர்ஸும் கதவை சாத்திட்டு போக அங்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம ஹீரோயினோட முதுகுல ஒரு பெரிய தழும்பு இருக்கும், அதை அழிக்கணும் அப்படின்னு. அதுக்கான வேலையை பார்த்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த தழும்போட அடையாளம் பாத்தீங்கன்னா பாதியா குறைஞ்சிருக்கு. இந்த தழும்பு உனக்கு எப்போ வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறப்போ, இதே கேள்வியை என் அம்மா கிட்ட நான் பல தடவை கேட்டிருக்கேன், ஆனா அதுக்கான பதில இப்போ வரைக்கும் எங்க அம்மா சொல்லவே இல்லை, ஆனா அவங்க என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் பிறக்க போற அந்த குழந்தை மேல அவ்வளவு ஆசை. சீக்கிரமாவே நீ பிறந்துடுவ, கவலைப்படாத அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட பேசிட்டு குளிக்க போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போறான். அங்க பிரஷ் பண்ணிட்டு அப்படி கீழே குனிவா பாருங்க, ஆனா கண்ணாடியில் அவளோட ரிஃப்ளெக்ஷன் ஆடாம அசையாம அப்படியே நிக்கும். இவ மறுபடியும் எழும்பி பாக்குறா, கையில பிரஷோட உள்ள ஒரு உருவம் நின்றுகிட்டே இருக்கு. டக்குனு நம்ம ஹீரோயின் பயந்து போய் கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ அங்க ஓடி வந்து பார்க்கறான். கண்ணாடி பாத்தீங்கன்னா கிராக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் நான் என்ன சிந்தனையில இருந்தேனே தெரியல, கீழே விழுந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்றப்போ சரி பரவாயில்ல இதை நம்ம சரி பண்ணிக்கலாம், இப்போ டைம் ஆயிடுச்சு வா நம்ம தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அவன் கூட்டு போயிடுவான். இப்ப அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ மறுபடியும் ஒரு சத்தம். கட்டலுக்கு அடியில யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா, இல்ல. இப்போ இவங்க அந்த குழந்தை தூங்குறதுக்கு ஒரு தொட்டி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த தொட்டிக்கு மேல ஒரு பொம்மை இருக்கும். அதோட சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் அங்க நடந்து போறா. பார்த்தா இருட்டுல அங்க ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. லைட் ஆன் பண்ணா அந்த உருவம் இல்ல. வீட்டுல மெயின் ஹால்ல பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு. எவன்டா அந்த நேரத்துல பாட்டா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாட்டு ஆஃப் பண்றா. அப்போ டேபிளுக்கு அடியில ஒரு பொருள் விழுந்துரும். அதை எடுப்போமே நம்ம ஹீரோயின் கீழே குனிஞ்சா அந்த பக்கமா இன்னும் ரெண்டு கால்கள் தெரியுது. அது அப்படியே அந்த இடத்துல மிதக்க நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு ஓடி வரான். அந்த கொடூரமான உருவத்தை நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அதையும் தாண்டி அவளுக்கு பிரசவ வலி வேற வந்துருச்சு. அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. குழந்தைய வெளியில எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு மூலையில நின்று அந்த பேயும் நம்ம ஹீரோயினே குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துருது. நம்ம ஹீரோயினும் வாங்கி போயிடுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அந்த மென்டல் லேடியை காட்டுறாங்க. அந்த நர்ஸ் குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. உங்களை நான் இங்க ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு மக இருக்கலாமே, அவளை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு அவ சொல்றப்போ அந்த அம்மா டக்குன்னு கையை வெடுக்குன்னு பிடிங்குது. மக மேல அந்த அம்மாவுக்கு என்ன கோமோ தெரியல. சாரி மேடம் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அடிக்கடி எதையாவது பார்த்து பயந்து போயிடுறாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க அந்த ரூம்ல மட்டும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்றான். ஹீரோயினால இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப லைவாவே பார்க்க முடியும். நீ ஹாஸ்பிட்டல் இருந்தப்பதான் இந்த மொத்த செட்டப்பையுமே நான் ரெடி பண்ணேன், இனிமே நீ கொஞ்சம் பயப்படாம இரு, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த நர்ஸ் வேக வேகமா ஓடி வரா. அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட இப்போ பைத்தியமா ஒரு லேடியை காமிக்கிறாங்கல்ல, அந்த லேடி என்ன சொல்லிருக்கா, அவளை பாக்குறதுக்கு அவளோட மகன் அங்க அடிக்கடி வருவாளா, அவளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ இந்த டாக்டர் அந்தமா பல வருஷங்களா அங்கதான் இருக்காங்க, அவங்களுக்குன்னு சொந்தம் பந்தம் சொல்லிக்க யாருமே கிடையாது, எல்லாமே அவங்களோட கற்பனை, அதை நீயும் நம்பிட்டு தெரியாத அப்படின்னு இந்த டாக்டர் அம்மா சொல்ல அந்த நர்ஸ் அங்க இருந்து போயிடுறா. ஆனா மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த லேடி கையில ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அது என்ன போட்டோ, யார் இதுல இருக்கா அப்படிங்கறத இப்ப நமக்கு காட்டல. அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை சரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவாங்க. அப்போ குழந்தை அலற சத்தம் கேட்கும். இவங்க தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதன் வழியா பார்த்தா அந்த கொடூர பேய் நம்ம ஹீரோயினோட குழந்தைய தூக்க பாக்குது. ஹீரோயின் வேக வேகமா அந்த குழந்தையோட ரூமுக்கு போய் பார்த்தா குழந்தை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. சரி அதை தூக்கி சமாதானப்படுத்தலாமேன்னு பாக்குறப்போ அங்க அந்த பேய் அலற மாதிரியான சத்தம் கேக்குது. அலறி போய் நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹாலுக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி நான் மறுபடியும் அந்த பேயை பார்த்தேன், தயவு செய்து சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றப்போ அவனும் நான் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்ப இவ வச்சிருந்த அந்த குழந்தைய பாக்குறப்போ இப்போ கீழே விழுந்து கிடக்குற அந்த குழந்தைய ஒரு கை வந்து தூக்குது. அந்த பேய் தான். பாத்தீங்கன்னா அந்த பேயோட உடம்புல பாதி தோலே இல்ல, பிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அந்த பேய் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வரப்போ இவ நேரா மறுபடியும் அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கே ஓடி போறா. பார்த்தா அவளோட குழந்தை குட்டியில தான் தூங்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பேய் கதவத்துற கதவத்துற அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து போயிடு போயிடுன்னு நம்ம ஹீரோயினும் கத்துறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினையும் சமாதானப்படுத்துறான். இப்போ அடுத்த நாள் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஏதோ ஒரு இலதலை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா, அதனால அவங்களோட ஆறுதலுக்காக பைய கட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு அவர்கிட்ட தான் இருக்கு, வேணும்னா நான் கூட்டிட்டு வரவா அப்படின்னு கேக்குறப்போ அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், என் வைஃபா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைய கார்ல போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு இவனோட தோள்பட்டையில ஏதோ ஒரு பேய் கைய வைக்குது. திரும்பி பாக்குறான், ஆளை காணும். அப்போ அங்க உள்ள கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறப்போ பார்த்தா அந்த பேய் கையில குழந்தை வச்சிருக்குது. நம்ம ஹீரோவோட கழுத்தை அந்த பேய் போட்டு நெருக்க இப்பதான் நம்ம பயலுக்கு நம்பிக்கையே வந்திருக்கு. வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து அந்த அம்மா கிட்ட தயவு செய்து அந்த ஆளை உடனடியா வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. வெளியிலேயே அந்த பேய் வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த லேடியை காட்டுறாங்க. அந்த அம்மா திடீர்னு அந்தரத்துல பறக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பேய் அந்த அம்மாவோட உடம்ப சும்மா கிளி கிளின்னு கிளிக்குது. அந்த அம்மா அலறின சத்தத்தை கேட்டு இந்த நர்ஸ் ஓடி வந்து பாக்குறா. அவங்க அப்படியே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. இவ டோர் ஓபன் பண்ணதுமே அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த நர்ஸ் அவங்களை காப்பாத்த இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல அந்த வேலைக்காரமா அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த மனுஷனுக்கு கண்ணே தெரியாது போல. நம்ம ஹீரோ நடந்த விஷயங்களை சொல்லலாமேன்னு வாய் எடுக்கிறான். இறா இறா நானே பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போறாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட கழுத்துல அவரோட ஜப மாலையை போட்டு விட்டு கையில வச்சிருக்கிற குச்சி எடுத்து அங்கிட்டு இங்கிட்டுமா ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து அவ உன்னை விட்டு போக மாட்டா, கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பா அப்படின்னு அவர் சொல்றப்போ எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. அப்பவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வரான். நம்ம ஹீரோயினோட முதுகு பக்கமா கை அப்படியே கொண்டு போறப்போ அவன ஒரு சக்தி தடுக்குது. என்னாச்சுன்னு கேட்டா அவன் புரியாத மாதிரி நம்ம ஹீரோயினை குழப்பறான். அப்ப நம்ம ஹீரோயின் யார் என்ன துரத்துறா, அவங்க என்ன விட்டு விலகி போக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ டக்குன்னு அந்த மந்திரவாதி அமைதியாகிறான். பொறுமையா காதை வச்சு கேட்கிறப்போ நீ அவளை கோபப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்துட்டு வேகமா தட்டிக்கிட்டு அந்த குழந்தையோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்ப அந்த குழந்தைய தொட்டு பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சமீபத்துல ஏதாவது நீங்க மாற்றம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னோட முதுகுல ஒரு பெரிய தழும்பு இருந்துச்சு, அதுக்காக நான் லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், என்னோட தழும்பை நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ சரி உனக்கு அந்த தழும்பு எப்படி வந்தது ஞாபகம் இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் தனியா கூட்டிட்டு போய் பேசுறான். அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா, உன்னோட பிறப்பு அடையாளத்துல இருந்து நீ மாறி இருக்க, அதனால அவ கோவப்பட்டிருக்கா, இனிமே அவ உங்களை என்ன வேணா செய்வா அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ என்னோட மனைவி குழந்தைய எப்படியாவது நான் காப்பாத்தணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ அவ உங்க வீட்டுல உள்ள கண்ணாடியில தான் ஒளிஞ்சுக்கிறா, ஏன்னா அத அவ ஒரு ஊடகமா பயன்படுத்துறா, அதன் மூலமா உங்களை வேட்டையாட நினைக்கிறா, சோ அதுக்கான ஒரே ஒரு வழி இருக்கு, அந்த வழிக்கு நீங்க தயாரா அப்படிங்கறத யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுல உள்ள எல்லா கண்ணாடிகளையும் மறைக்கிறா, ஏன்னா அந்த பேய் கண்ணாடியின் மூலமா தானே வருது, இப்போ உங்களுக்கு வேற வழி கிடையாது, பேய் கிட்ட மாட்டி சாவறதுக்கு மந்திரவாதி எவ்வளவு பெட்டர்னு நினைச்சுக்கிட்டு அவர் பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப அந்த மந்திரவாதி ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றான், என்னன்னா நம்ம ஹீரோயின் 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கலாம், அதாவது அந்த பேய் நம்ம ஹீரோயினோட உடம்ப பயன்படுத்தி நம்ம ஹீரோ கூடயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்து அந்த பேய்க்குனே ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கா, அது நம்ம ஹீரோயினோட வயிற்றுல தான் இருக்கு, ஆனா அந்த குழந்தைய நீ பெத்தெடுக்க மாட்ட, அந்த பேய் உன்னை வாழ்நாள் முழுசா துரத்திக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் இதை பண்ணிருக்க அந்த பேய் அப்படின்னு நம்ம மந்திரவாதி சொல்ல நம்ம ஹீரோயின் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ வழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போறான். இப்ப அந்த குழந்தைய நம்ம வெளியில கொண்டு வரணும், அதை எடுத்தா மட்டும்தான் உன்னோட மனைவியையும் உன்னோட குழந்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்ணாடி டம்ளர்ல மந்திர தண்ணியை எடுத்து கொடுக்குறான். இந்த 3 தண்ணியையும் நீ குடிக்கணும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றப்போ அவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அசால்ட்டா குடிச்சிடறா, ஆனா 2வது கிளாஸ் குடிக்கிறப்போ உள்ள இருக்கிற அந்த குழந்தை நம்ம ஹீரோயினை குடிக்கவே விட மாட்டேங்குது, 2 குடிச்சிடறா, கடைசியா 3வது கிளாஸ் குடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் குடிச்சிடறான். இப்ப அவன் நம்ம ஹீரோயினோட காலுக்கு நடுவுல குச்ச வச்சு இப்படி அடிக்கிறான். இவன் அடிக்க அடிக்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிரசவ வலி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு பயங்கரமான வலி ஏற்படுது. டக்குன்னு பார்த்தா உள்ள இருக்கிற அந்த குழந்தை வெளியில வந்துருது, சின்ன சிசு அது, அதை ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிறான். இந்த குழந்தைய நம்ம வெளியில எடுத்தது மட்டும் இந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரிஞ்சா, அதாவது அந்த பேய்க்கு தெரிஞ்சா நமக்கே பெரிய ஆபத்து, அதனால அதுக்கான சடங்கை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன் முதுகுல இருக்கிற அந்த பிறப்பு அடையாளத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த பேய்கிட்ட இருந்து நீ நிரந்தரமா விடுபட முடியும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் அவரோட அம்மா கூட சேர்ந்து ஒரு வீட்டுல வாழ்ந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோயினும் கூடவே அவரோட அம்மாவும் சேர்ந்து இருக்கிற போட்டோ இருக்கு. இந்த அம்மா வேற யாரும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல பைத்தியமா ஒரு லேடி இருக்காங்கல்ல, அதே லேடி தான். இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு நல்ல கேரக்டரே கிடையாது, இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சிருக்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி நம்ம ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட கேட்டப்போ அவ செமையா கத்தி இருக்கிறா. அப்ப அந்த அம்மா காரி நம்ம ஹீரோயினை பட்டுன்னு அரைஞ்சிடறான், இந்த பாரு நான் ஒழுங்கா இருக்கிறேன் இல்ல அப்படிங்கறதெல்லாம் நீ கேட்காத, என் லைஃபை நான் பாத்துக்கிறேன், உனக்கு உன்னோட லைஃபை பாத்துக்கணும்னா அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப உன்னோட அம்மா எங்க போனாங்கன்ற விஷயம் தெரியல, மேபி இந்த ஊர்ல உள்ள போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டா தெரிய வாய்ப்பு இருக்குன்னு முடிவெடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவை பத்தி விசாரிச்சா அவங்க உன்னோட அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க, எதையோ பார்த்து அவங்க பயந்து போயிருந்தாங்க, எங்க போனாலும் கையில கத்தி எடுத்துக்கிட்டு பைத்திய மாதிரி ஊரையே சுத்திட்டு இருந்தாங்க, ஊர்ல அந்த விஷயங்களை பார்த்த மக்கள் அவங்கள கொண்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த போலீஸ்காரன் சொல்றப்போ நம்ம ஹீரோயின் கத்ரா என்னோட அம்மா பைத்தியம் கிடையாது, அவங்கள எதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோ தான் சமாதானம் பண்றான். இப்போ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதியை காட்டுறாங்க, ஹீரோயினோட வயிற்றுல இருந்து ஒரு சின்ன சிசுவை வெளில எடுத்தான் பாத்தீங்களா, அதை ஒரு கண்ணாடிக்குள்ள போட்டு தனியா வைக்கிறான். இப்ப அவனை ஏதோ ஒரு சக்தி தள்ளுற மாதிரி அவனுக்கு தோணுது, பார்த்தா அந்த பேய் இங்க வந்துருச்சு, அங்க உள்ள ட்ராலிஸ் எல்லாமே கட கட கடன்னு ஆடுது, பாட்டில் எல்லாம் அப்படியே உடஞ்சி செதறுது, அது மட்டும் இல்ல மேல ஃபேனு செம ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு, இவன் அப்படியே அந்தரத்துல பறக்குறான், தலை சும்மா சட சட சடன்னு அந்த ஃபேன்ல மாட்டி பைய செத்தே போயிடுறான். அந்த பேய் மந்திரவாதியை கொடூரமா சாகடிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டா, அங்க உள்ள டாக்டர் கிட்ட அவளோட அம்மாவை பத்தி விசாரிக்கிறா, என் அம்மாவை யாரு கொண்டு வந்துங்க சேர்த்தது, அவங்களுக்கு மனநல பிரச்சனை வர காரணம் என்ன அப்படின்னு கேக்குறப்போ ஊர் மக்கள் தான் உங்க அம்மா கையில கத்திய வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததா சொன்னாங்க, கூடுதலா உங்க அம்மா அடிக்கடி பேய்களை பாக்குறதா சொல்றாங்க, அது அவங்கள காயப்படுத்துறதாவும் சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றப்போ நம்ம ஹீரோயினோட முகமே வித்தியாசமா மாறுது. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் அந்த அம்மாவோட கேஸ் ஃபைல கொண்டு வந்து ஹீரோயினோட அம்மாவை பத்தி சொல்றாங்க. அந்த அம்மா கறி பொய்யால 4 டைம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்களோட மக அவங்கள விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றப்போ இது பழைய கதை, இதை பேச வேணா, நான் என் அம்மாவை பாக்கணும்னு சொல்றப்போ உங்க அம்மா இருக்கிற மனநிலைமைக்கு பாப்பாங்களா என்னன்னு தெரியல, சரி உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த அம்மா கறிகிட்ட போய் பேசலாமேன்னு பார்த்தா அந்த அம்மா ஒப்பாரி வைக்குது. நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையா பயப்படுறாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் நீனா, என்ன மன்னிச்சிட நீனா அப்படின்னு சொல்றாங்க. நீனாவா அம்மா, நான் லீட்டா, உங்களோட என்னோட பொண்ணு அப்படினு சொல்றப்போ உங்க ரெண்டு பேத்தியும் நான் பிரிச்சிருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படினு சொல்லி அந்த அம்மா கதறி கதறி அழறாங்க. இப்போ அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அங்க உள்ள நர்ஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஸ்டார்டிங் சீனுக்கு வரானுங்க. ஒரு குட்டி பாப்பா அந்த கைத்த பிடிக்கிறப்போ ஒரு பேய் அவளோட கையை கடிச்சிருக்கு, அந்த தடம் தான் அவளோட கையில வந்திருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் ஒரு ட்வின்ஸ், அதுலயும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் பின்னாடியே அந்த பேய் சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அவ பிறந்தப்ப அவளோட முதுகுல ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த தழும்ப நம்ம ஹீரோயின் எப்ப அழிக்கணும்னு நினைச்சாலோ அப்பல இருந்துதான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட பேய் உருவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ இவங்களோட குழந்தைய பாத்தீங்கன்னா வீட்டுல தான் விட்டு வந்திருப்பாங்க. கூட அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அந்த வேலைக்காரியும் விட்டு தான் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் எங்க போனாலும் அந்த வீடியோ பார்க்க முடியும் இல்லையா, சிசிடிவி கேமரா வழியா. அத பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோயினோட குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வெறிகொண்டு வீட்டுக்கு கிளம்ப அந்த வேலைக்காரியை காட்டுறாங்க. முன்னாடி மந்திரிச்ச கயிறு மாதிரி என்னத்தையோ தொங்க விட்டுருப்பானுங்களே, அது கீழே விழுந்து கிடக்கு. அதை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா, அங்க இருக்கிற கண்ணாடி முன்னாடி மூடி இருக்கும், இப்ப அது திறந்திருக்கு. இவளும் போயிட்டு அதை மூடி விட்டுட்டு நடந்து போனா என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்தா அந்த பேய் கொடூரமா அந்த வேலைக்காரமா முன்னாடி நிக்குது. அப்படியே அவங்களோட தலையை போட்டு அழுத்துது. அந்த அம்மா ரத்த வாந்தி எடுத்து செத்தே போயிடுச்சு பாவம். அதே நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ள நர்ஸ் வேக வேகமா ஓடி வரா. நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட சொல்றா. நம்ம ஹீரோயினும் வேக வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, அந்த வேலைக்காரி செத்து போயிட்டா. அவளோட குழந்தைய பாக்கலாமேன்னு போனா கையில அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பதான் அவங்க கையில இருக்கிற அந்த போட்டோவை காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோயினும் கூடவே ஹீரோயினோட சிஸ்டர் நீனாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ. ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். மறுபடியும் அந்த அம்மா அழுகுது, நான் தப்பு பண்ணிட்டேன், ரெண்டு பேத்துல ஒருத்தரோட உசுரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, எனக்கு ஒரு வழி தெரியல, உன்னோட உயிரை மட்டும் தான் நான் காப்பாத்துறேன், நீனாவை சாக்க விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றப்போ நம்ம ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நல்லா பேசிட்டு இருந்த அந்த அம்மா ஹரி டக்குன்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றாங்க. என்ன பாரு, நான் தான் நீனா அப்படின்னு சொல்றப்போ நம்ம பையனும் பக்கத்துல இருக்க ஒரு பொருளை எடுத்து அந்த அம்மா ஹரியோட தலையிலே ஒரு போடு. குழந்தைய தூக்கிட்டு வெளியில ஓடலாமேன்னு பார்த்தா எல்லா டோருமே சாத்திக்குது. அந்த பேய் நம்ம ஹீரோவோட கழுத்தை போட்டு நெருக்குது. ஏண்டா என்னோட புள்ளைய கொண்டிருக்க, நான் பிறந்ததுக்கான அடையாளமா இருந்த அந்த தழும்பையை நீ தான் அழிச்சிருக்க, உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பேய் தூக்கி வீசுது. மானோட கொம்புல அவனோட உடம்பு மாட்டி பாவம் கொடூரமா பையன் செத்தே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அதை பார்த்து கத்துறப்போ நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் விரட்டிக்கிட்டு இருக்க அந்த பேய். நம்ம ஹீரோயினும் அங்க ஓடுறா இங்க ஓடுறா, கடைசி வரைக்கும் அந்த பேய் அவளை விடவே மாட்டேங்குது. கையில கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை விரட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் கொல்ல வரப்போ, இப்ப என்ன உனக்கு என்னோட உடம்பு தானே வேணும், என்னோட உடம்புல உனக்கு ஒரு சின்ன இடம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட உடம்புல ஒரு தழும்பு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை செயற்கையா உருவாக்குறா, உடம்புல கீறிக்கிறா. வா உனக்கு இப்ப என்னோட உடம்புல இடம் கிடைச்சிருச்சு, என்னோட உடம்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா உடம்புல இருந்த பேய் போயிடுது. நம்ம ஹீரோயினும் மயக்கம் ஆடுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த குழந்தைய இப்ப நல்லா தான் இருக்கா. அங்க வந்த டாக்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஈட்டா உனக்கு எதுவுமே இல்லமா, நீ இப்ப நல்லா இருக்க, உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எழுந்து நிக்கிறாங்க. என்னோட பேரு ரீட்டா இல்ல நீனா அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்துல என்ன சொல்ல வரானுங்க அப்படின்னா, கடைசியா நம்ம ஹீரோயினோட உடம்ப அவ கூட பிறந்த அந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்கள ஒருத்தியான நீனா நம்ம ஹீரோயினோட மொத்த உடம்பையுமே எடுத்துக்கிட்டா. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.